ரேஷன் அட்டையில் கணவர் பெயர் நீக்கம், மனைவி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வசித்து வருபவர் தமிழரசி. இவரது கணவர் பெயர் ஆல்வி. இவர் அறந்தாங்கியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். தமிழரசி வைத்துள்ள ரேஷன் அட்டையில் அவரது கணவர் ஆல்வி என்றும் முகவரி அங்காளம்மன் கோவில் தெரு அறந்தாங்கி என்று இருந்துள்ள நிலையில் தற்போது தமிழரசியின் ரேஷன் அட்டையில் இருந்து இறந்து போன அவரது கணவரின் பெயரை வேண்டுமென்றே அவரது சகோதரரின் தூண்டுதலின் பேரில் ரேஷன் அட்டையில் இருந்து நீக்கிவிட்டு அவரது மனைவியான தமிழரசி பெயரை வாரிசு சான்றில் இருந்தும் எடுத்துவிட்டதாக அவரது மனைவி தாலுகா அலுவலகம் முன்பு செய்தியாளர்களிடம் ரேஷன் அட்டையில் கணவர் ஆல்வியின் பெயர் நீக்கப்பட்டதாக வருவாய் அலுவலர்கள் மீது குற்றம் சாட்டினார். பாலாஜி நகர் நகரில் அறந்தாங்கியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், புதுக்கோட்டை மாவட்டம். இதில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இறந்து 2 வருஷம் ஆச்சு. அதுக்கான வாரிசு சான்றை நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த வாரிசு சான்றில் இது வந்து கோர்ட்டுக்கு போயிருச்சு அந்த விஷயம். இதுக்கு இடையே டிஎஸ்ஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு விசாரணை வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கோர்ட்டுக்கு போயிருச்சு சார் இந்த விசாரணைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்கள் வந்து அரஃபாத்துங்கிறவர் வந்து மனு கொடுத்துருக்காரு, நீங்கள் பதில் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. அது விஷயமா நான் இங்கே வந்தேன். வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போகிற போது ஏற்கனவே வந்து என்னோட கணவரோட பேரை நீக்கல் பண்ணியிருக்காங்க. நீக்கல் பண்ணிட்டு அது எப்படி சார், எதுல இருந்து நீக்கல் பண்ணிருக்காங்க? எதுல இருந்து நீக்கம் பண்ணிருக்காங்க? அதாவது வந்து குடும்ப கார்டுல இருந்து அட்ரஸ்ல இருந்து அட்ரஸ் அவர் பேர் வராத அளவுக்கு அதையும் நான் சொன்னேன். வந்து அது அதாவது என்ன உறுப்பினர்ல இருந்து நீக்கல் பண்ணல, என்னோட கணவருங்கிற பேரையே வந்து அவங்க நீக்கல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தான் அவர்கிட்ட நாங்கள் பேசணும். இதுக்கு இடையில வாரிசு சான்று அங்கே கேட்ட இடத்துல எனக்கு வந்து எங்கே எனக்கு வாரிசு சான்று ஏற்கனவே கொடுத்துருக்கிய, என்னோட 3 பிள்ளைகளை நீக்கிக்கிட்டு எனக்கு வந்து சட்டப்படி நேரடி வாரிசு நான் தான், எனக்கு நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குற போது அவர் சொல்லிட்டாரு, ஒரு ஆளுக்கு எத்தனை வாரிசு சான்று கொடுக்கறதுன்னு மதியழகங்கிற ஆரையும் சொன்னார். இப்போ பார்த்தா 3-4 வாரிசு சான்று என்னோடய கணவரோட தம்பி அரஃபாத்துக்கு போட்டு மதியழகங்கிற ஆரை கொடுத்துருக்காரு. இப்படி வந்து சட்டத்துக்கு விரோதமான செயலை இவரும் செஞ்சுருக்காரு. யார்? டிஎஸ்ஓ. இவரும் செஞ்சு என்னோடய கணவர் பேரை எடுத்தால் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார்.